நினைவுரையை இதில் ஆற்றுகின்றேன். சிறிய ஒளி மூலம் பாரிய கட்பாறைகளை பிளந்து காலத்தால் அழியாத உயிரோவியமான சிற்பங்களை செதுக்கிய ஊர்பேர் அறியாத சிற்பக்கலை வல்லுநர்களின் கைவண்ணத்தை இன்றும் பேசி யாழ் மண்ணில் மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கால ஓட்டத்திலே கல்லிலே சிற்பம் அமைக்கும் கலை அருகி போக, வாழுயர் கட்டடங்களை அமைக்கும் கட்டிடக்கலையில் தம் பெயர் பொறித்த தமிழ் கட்டிடக் கலைஞர்கள் பலர் இருப்பினும் அவர்களில் ஒரு சிலரின் பெருமையை இலகுவில் மறந்துவிட முடியாது, மறுக்கவும் முடியாது. இந்த வகையில் யாழ் மண்ணில் மாத்திரமல்ல, அகில இலங்கையில் மாத்திரமல்ல, கடல் கடந்த நாடுகளிலும் கட்டிடக்கலையில் தன் பெயர் பொறித்த ஒரு கலைஞர், அதுவும் ஒரு தமிழர், அதுவும் ஒரு யாழ்ப்பாணத்தவர், எமது மதிப்புக்குரிய அமரர் வி எஸ் துரராஜா ஆவர் என்பதை எவராலும் மறந்துவிட முடியாது. அனைத்து உலகினராலும் விதந்து போற்றப்பட்ட வணக்கத்திற்குரிய எரியுண்ட யாழ் பொது நூலகத்தினை கண்டவர் வியக்க உருவாக்கிய பெருமை அமரர் வி எஸ் துரராஜா அவர்களையே சாரும். பேரினவாதிகளால் எரிக்கப்பட்ட பொது நூலகத்தை மீண்டும் கட்டி எழுப்புவதில் முனைப்புடன் பணியாற்றியவர் அமரர் வி எஸ் துரராஜா ஆவர். யாழ் பொது நூலகம் அதன் சாம்பலில் இருந்து எழுகிறது என்ற தமிழ் பெயர் கொண்ட The Jaffna Public Library rises from its ashes என்ற ஆங்கில நூலை அரிய படங்கள் வரை படங்களுடன் ஆஸ்திரேலியாவில் வெளியிட்ட அத்தனை பிரதிகளையும் பொது நூலகத்துக்கு அன்பளிப்பாக அனுப்பி அதன் மூலம் பெறும் நிதியை நூலக மேம்பாட்டுக்கு பயன்படுத்துமாறு கேட்டுக்கொண்ட பெரும் மனதை எம்மால் என்றுமே மறக்க முடியாது. புதிதாக மீள அமைக்கப்பட்ட பொது நூலகம் தந்தை செல்வா நினைவு தூவி உட்பட யாழ் நகரில் புகழ் பூத்த முக்கிய கட்டடங்கள் பலவற்றை வடிவமைத்த பெருமை இந்த அமரருக்கே சாரும். யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடம், விஞ்ஞான பீடம், கணினி விஞ்ஞான பிரிவு கட்டடம், நுண்கலை கட்டடம், பட்டுக்கோட்டை தொழில்நுட்ப கல்லூரி, சுபாஷ் விடுதி, நவீன சந்தை கட்டிடம், துரையப்பா விளையாட்டரங்கு, வீரசிங்க மண்டபம் முதலிய பல கட்டிடங்கள் இவருடைய கைவண்ணத்திலே உருவாக்கி திரைப்பட தயாரிப்பாளராக பல துறைகளிலும் இவர் கடம் பதித்துள்ளார். இல்லத்தில் தயாரிக்கப்பட்டு சிறந்த திரைப்படம் என்ற பெயர் பெற்ற புத்துள்ளம் என்ற திரைப்படம் இவரது தயாரிப்பு என்பதை பலர் அறிய மாட்டார்கள். கட்டிடக்கலை அம்சங்களையும் ஃபங்க்ஷனல் யூட்டிலிட்டி அதாவது செயல் ரீதியாக
கூடுதலாக அவர்கள் அந்த இடவசதி கொண்ட தன்மைகளை பெற்ற கட்டடங்கள் அந்த மருத்துவ பீடத்தை போய் பார்த்துருந்தா தெரியும். கூடுதலாக அவர் இந்த கொரிடோர்ஸ் வச்சிருப்பேன், அதாவது ஆட்கள் வந்து நின்று கதைக்கு அப்படியான ஒரு ஒரு லைவ்லியாக ஒரு இலகுவான முறையில் அடக்கி அப்படி அந்த ஸ்பேஸ் கான்செப்டை ஒவ்வொரு இடத்தையும் முழுமையாக பயன்படுத்தி போட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இல்லாமல் அதை பாவிக்கிறவர்கள் மிகவும் இலகுவாக பாவிக்கக்கூடிய ஒரு தன்மையாக கொண்டு அவர் இந்த நாட்டில் இங்கே மாத்திரமில்லை கொழும்பிலும் பல கட்டடங்களை கட்டி அவர் பல கல்வி தகமையை பெற்றிருக்கிறார். உதாரணமாக அவர் லண்டன் பல்கலை லண்டனில் ஏஏ டிப்ளோமா கட்டணியை பெற்று பின்னர் எஃப்ஆர்ஐபிஏ எஃப்சிஐஏ எஃப்ஐஐஏ ஏஆர்ஏஏஐஏ டிப்ளோமா அண்ட் ட்ராபிக்கல் ஆர்கிடெக்சர் இப்படி பல கட்டிட தகமைகளை அவர் பெற்று இலங்கையிலும் சர்வதேச ரீதியாக நீங்கள் பார்க்கலாம். அவர் லண்டன் பாரிஸ் ஜெனீவா இந்தியா போன்ற பல நாடுகளில் தனது ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பித்து அதில் மிகச்சிறந்த கௌரவத்தை பெற்றிருக்கிறார். உங்களுக்கு தெரியும் அண்மையில் கூட ஒரு தமிழ் கட்டிடக்கலைஞர் டெல்லியில் இருந்து சர்வதேச ரீதியாக ஒரு புகழ் பெற்றிருக்கிறார்கள். அப்போ இந்த தமிழ் ஆக்கள் எங்களுடைய யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் துர்ராஜா இவர் நாட்டை விட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஒரு காலத்தில் வந்தது. என்றால் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது இவரது வீடு ஓட் பிளேஸில் நேராக ஜெயாதேவத்னா வீட்டுக்கு முன்னெது. அப்போ ஜெயவர்தனா பிரைம் மினிஸ்டராக வந்த உடனே இவற்ற வீடு மேல் வீடாக இருந்ததால் ஒரு செக்யூரிட்டி பிரச்சனை சொல்லி இவருக்கு சில அழுத்தங்களை கொடுத்தார். அப்போ அவர் அந்த இவருடைய ஆஃபீஸ் வார்ட் பிளேஸில் மே ஜேஆர் தேவத்தினாண்ட போனீங்க இந்த பக்கம் மற்ற பக்கத்தில் மேல் வீடு. அப்போ அதனால தான் சில மனஸ்தாபர துன்பங்களுக்கு உள்ளாக அரசியல் ரீதியாக அப்போ அந்த அவருடைய செயற்பாடு. ஆனால் இவர் சிறந்த தமிழ் புலமையான சொல்ல மாட்டேன் தமிழில் மிகுந்த பற்று கொண்டவர். அப்போ நான் இவருடன் 74 தமிழராட்சி மாநாடு இங்கே நடைபெற்ற பொழுது எங்களுடைய மேயர் சொன்ன மாதிரி அந்த நேரம் அவர்கள் இலங்கை அப்பொழுது இருந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசாங்கம் மாநாட்டை நீங்கள் நடத்துங்கள் ஆனால் கொழும்பில் தான் நடத்துவார் இங்கே யாழ்ப்பாணத்தை நடத்தக்கூடாது. அப்போ ஒரு பகுதியில் பேராசிரியர் வித்யானந்தன் துரராஜா வி எஸ் துரராஜா போன்றவர்கள் உண்டார்கள். யாழ்ப்பாணத்தில் தான் தமிழராட்சி மாநாடு நடக்க வேண்டும். அவங்க மிக பெருந்தொகையான காசுத்து தெரியும் தமிழராட்சி மாநாட்டின் மிக பெருமளவு நடப்பு செலவில் பெருந்தொகையான பணத்தை வி எஸ் துர்ராஜா அவர்கள் தான் தமிழராட்சி மாநாட்டில் கொடுத்தார். பலரும் கொடுத்தார்கள். ஆனால் இவருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. 10 சர்வதேச ரீதியாக இங்கே வந்தவர். இதன் பின்னர் நாங்கள் 76 மட்டக்கிளப்பில் ஒரு தமிழராட்சி மாநாட்டை அந்த மாநாட்டிலையும் இவர் தான் முன்னின்று இவரும் இவரது மனைவியார் முன்னின்று இந்த தமிழராட்சி மாநாட்டுக்குரிய செலவுகளை அதனோடு இணைந்த செயற்பாடுகளை பின்னர் 83 இந்த கலவரத்துக்கு ஜூலை கலவரத்துக்கு முதல் சில மாதங்களுக்கு முதல் முல்லைத்தீவிலே ஒரு தமிழராட்சி பிராந்திய தமிழராட்சி மாநாடு தெரியும். இதுதான் முல்லைத்தீவு தமிழராட்சி மாநாட்டில் அந்த கட்டுரை வாய்ச்சியவர்கள் அதுக்கு முன்னன்று உழைத்தவர் யார் இவர் என்று இல்லை 74 76 மட்டக்கிளப்பும் 83 உள்ளத்தில் அதை இவர் நின்று அவர் மிக பெருந்தொகையான தனது அதாவது கட்டடக்கலையால் கிடைத்த செல்வத்தின் மிகப்பெரிய ஒரு பகுதியை தமிழ் ஆராய்ச்சி செய்கிறவர்களுக்கு தமிழை வளர்ப்பவர்களுக்கு தமிழோடு இணைந்து செயற்படுபவர்களுக்கு பெரிய பங்களிப்பு. அப்போ அந்த ஒரு பக்கம் அவருடைய இந்த எங்களுடைய கட்டிடக்கலையின் மூலம் ஒரு பக்கம் செய்தார். மற்றது அவருடைய அமைதியாக இருந்து தான் அவர் பிரபலியமாக வருவதோ அல்லது அரசியலில் அல்லது அவர் தலை முன் வருவதற்காகவோ அல்லது வேறு ஒரு துறையில்
அவருடைய செயல்பாடு குழுவில் தமிழ் மொழி தமிழ் கலா பண்பாடு கலாச்சார இவற்றை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு எங்களுடைய யாழ்ப்பாண நூலகம் காரணமாக இன்றைக்கு ஒரு சர்வதேச ரீதியாக நூலகம் பெற்று இந்த யாழ்ப்பாண நூலகத்தை சார்ந்த எங்களுக்கு இன்றொரு துக்கம். யாழ்ப்பாண நூலகம் 1981 திட்டமிட்டு அளிக்கப்பட்ட உடன் அந்த நூலகத்தை மீளவும் புனரமைக்க வேண்டும் என்ற முன்னிலைப்படுத்தி கொண்டிருந்த முதன்மை பெரியார் திரு வி எஸ் சுப்ராஜர். அந்த நேரத்திலே இந்த நூலகத்தோடு அந்த அழிந்த நூலகத்திற்கான புதிய மாதிரி உருவத்தை வரைந்து அதன் மூலம் சர்வதேச ரீதியாக இந்த நூலகத்தை புனரமைப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்ட முதன்மை பெரியார் அவர்கள். அந்த பெரியார் அந்த நாளிலிருந்து இன்று வரை அந்த தனது கனவின்படி இந்த நூலகம் எப்படி அமைய வேண்டும் என்ற அந்த திட்டத்தின்படி பல புதிய புதிய அமைப்புகளை இந்த நூலகத்திலே இணைப்பதற்கு முன் வந்த குறிப்பாக இந்த 81 புனரமைக்க வழிகிட்ட அந்த நூலக அமைப்பிலே வலது குறைந்த மக்கள் இந்த நூலகத்தை பயன்படுத்துவதற்கான அந்த போக்குவரத்து பாதை ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று முதலிலே திட்டம் தீட்டியிருந்தார். இந்த திட்டத்தை இந்த நூலகம் இன்று 1998 புனரமைப்பு வேலைகள் ஆரம்பமான போது அங்கே இருந்த திட்டக்குழு கூட்டங்களுக்கு நாங்கள் சமூகம் அளித்த போது இந்த தேவை இருப்பதை நாங்கள் அவர்களுக்கு எடுத்துக் சொன்ன போது அவர் அதை மனதோடு வரவேற்று மீளவும் அந்த அந்த ஏற்பாட்டை இந்த கட்டிடத்திலே புகுத்தி சுரம்பட செய்திருப்பதை நீங்கள் அனைவரும் பார்த்திருக்கிறீர்கள். அதுபோல இந்த கட்டிடத்திலே என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டும் என்றதை அப்பப்போது நடத்திய திட்டக்கூட்டு குழுக்களிலே எங்களுடைய ஆலோசனைகளையும் யாழ்ப்பாண நூல பல்கலைக்கழக நூலகருடைய ஆலோசனையை பெற்று இந்த மேலும் மேலும் இந்த நூலகத்திலே புதிய புதிய சேவைகளை உருவாக்குவதற்காக மிகவும் பாடுபட்டு கொண்டிருந்தேன். ஒரு நிலையிலே எனக்கு சொன்ன, தம்பி இந்த நூலகத்தை கட்டிடம் முடிந்தால் உம்மால் எதுவும் பெற முடியாது, ஆனவழினால் உமக்கு தேவையான இந்த நூலகம் என்னென்ன சேவைகள் என்னென்ன சேவைகள் என்ன வசதிகள் தேவையோ இப்போதே சொல்லும், அதற்கு இந்த கட்டிடத்தை நான் கையளிக்கும் முதல் அவ்வளவு வசதிகளையும் செய்து தருவேன். அதன்படி நாங்கள் அவருக்கு ஒவ்வொரு கூட்டத்திற்கும் நாங்கள் புதிய புதிய தேவைகளை எல்லாம் தெரிவித்து இந்த கட்டிடத்தை பூரணப்படுத்துவது குறித்து இந்த இடத்திலே அவர் இறுதியாக எங்களுடைய இந்த நூலகத்துக்கு ஒரு சிற்றுண்டி சாலையும் வாகன தடுப்பிடவும் தேவை என்பதை தெரிவித்து அதைவிட இந்த சூழலில் ஒரு அழகான பூங்கா உருவாகணும் என்று தெரிவித்த போது அதற்கான நிதி ஏற்பாட்டை இலங்கை அரசாங்கம் செய்து கொடுக்கவில்லை. அவர் சொன்னார், நான் எப்படியும் இதற்கு செய்து தருவேன், இலங்கை அரசாங்கம் தந்த நிதியை எப்படியும் நான் மிச்சப்படுத்தியாவது செய்து தருவேன். இறுதியாக அவருக்கு அந்த கிடைத்த அந்த 120 கோடி ரூபாயில் இருந்து மீதியாக்கி அந்த மீதி பணத்தை அப்படியே செலவழித்து இந்த ரெண்டு திட்டங்கள் அந்த நூலக சுற்றாளர்கள் இருக்கிற பூங்காவை இந்த தேனி சிற்றுண்டி சாலையை வாகன தெளிப்பிடங்களை அமைத்து இதை ஒரு பூரணமான ஒரு நூலகமாக ஆக்க மிகவும் பாடுபட்டிருந்தேன். உண்மையிலே அவருடைய திட்டங்கள் அவருடைய நோக்கம் இந்த யாழ்ப்பாண நூலகம் உலகிலே ஒரு சிறந்த ஒரு நூலகமாக இருக்க வேண்டும் என்றது அவருடைய மிகவும் ஒரு முக்கிய நோக்கமாக இருந்ததோடு மிகவும் கஷ்டப்பட்டிருந்தேன். அது மட்டும் இல்லை, உலகிலே பல இடங்களிலே இருந்து இதற்குரிய நூல்களை சேகரிப்பது அவர் சொன்னார், நான் ஆஸ்திரேலியாவில் ஒரு தொகை நூல்கள் சேகரித்து வைத்திருக்கிறேன். அப்படியாக அந்த நூல்களை எல்லாம் சேகரித்து இங்கே அனுப்பி வைத்துக் கொண்டிருந்த அதற்குரிய ஏற்பாடுகளை கூடி தன்னுடைய தொடர்புகள் மூலம் சர்வதேச ரீதியாக ஏற்பாடு செய்து இந்த நூலகத்தை வளர்த்து கொண்டிருந்தேன். அதுக்கு மேலாக அவர் இந்த நூலகத்துடைய வரலாறு பலருக்கு தெரியாமல் இருந்தது. அப்போது இந்த நூலகம் புனரமைக்கப்பட்டு திறக்கப்பட்ட காலத்தில் வெளிநாடுகள் இருந்து அல்லது அவருடன் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டேன். அந்த தொடர்பை அவரிடம் ஏற்படுத்தி கொண்டு நான் அவரிடம் கேட்டு ஒரு விடயம்,
ஏற்கனவே இங்கே ஒரு கட்டடம் இருந்தது, அது உங்களுக்கும் தெரியும் எல்லோருக்கும் தெரியும். அதனுடைய பழைய படமாக இருந்தாலும் சில தோற்றங்கள் எங்களிடம் இருக்கின்றன. ஆனால் நான் உங்களை கேட்பது இன்னும் ஒரு விடயம். ஏற்கனவே அது ரெண்டு மாடி கட்டடமாகத்தான் இருந்தது. இப்பொழுது எங்களுடைய அலுவலகத்தினுடைய பெருமை, அதனுடைய சேவையினுடைய அளவு, ஆளர்களுடைய எண்ணிக்கை பன்மடங்கு அதிகரித்து விட்டது. ஆகவே எனக்கு ரெண்டல்ல மூன்று மாடி கட்டடம் தான் தேவையாயிருக்கின்றது. இந்த திராவிட அந்த கலாச்சார புலிமியங்களை அந்த மூன்று மாடி கட்டடத்தில் உள்வாங்க முடியுமா என்று நான் அவர்கள் கேட்டபொழுது, இல்லை செய்யலாம் என்று சொல்லி நான் அதை செய்து தருகின்றேன் என்று சொல்லி அவர் என்ற பல விவரங்கள் கொஞ்சம் விவரங்களை கேட்டிருந்தார். எல்லாத்தையும் இமெயிலில் அனுப்ப சொல்லி நான் அவ்வளவு விவரங்களையும் எடுத்து நான் தரவார சங்கத்தின் ஊடாக அவருக்கு அனுப்பியிருந்தேன். அவர் ஒரு ஒரு மாத காலத்துக்குள்ளே அந்த மூணு அவருக்கு நான் இந்த கட்டத்தினுடைய தள வரைபடங்கள் சேவை பிளான் எல்லாம் அனுப்பியிருந்தேன். உண்மையாக அவர் ஒரு மாத காலத்திலே ஒரு மூன்று மாடி கட்டுறதுக்கான படத்தை வரைபடத்தை, அது மட்டுமல்ல அதிலே ரவுண்ட் ஹோல் உள்ளடங்களாக ஒரு படத்தை இங்கே அனுப்பியிருந்தார். அது பார்க்க மிகவும் அழகாக கம்பீரமாக இருந்தது. அது மட்டுமல்ல எனக்கு அதில் ஒரு பிரச்சனை, அவர் தந்திருக்கின்றார் ஆனால் எனக்கு போதிய தொழில்நுட்ப அறிவு இல்லாதபடியால் நான் என்னுடைய அலுவலகத்தை பணியாற்றிய பொறியாளர் மட்டுமல்ல அந்நேரம் ஆலோசனை குழுவிலே இருந்த பல உறுப்பினர்களிடம் நான் அதன் பிரதிகளை கொடுத்தேன், உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் ஏனென்று சொன்னால் இதில் ஏதாவது திருத்தம் செய்ய வேண்டுமா இருந்தால் தனக்கு அறிவித்தால் நான் திருத்தம் செய்து தருகிறேன் என்று கேட்டிருந்தார். அப்போ உண்மையாக அதை பார்க்க சில விடயங்கள் அந்த அலுவலக ஒழுங்குமுறைக்கான ஸ்பேஸ்கள் கொஞ்சம் மாற்ற வேண்டிய ஒரு தேவை இருந்தது. ஆனால் நாங்கள் அதை முழுமையாக திருத்தி கொடுப்பதற்கு நாங்கள் கொஞ்சம் காலதாமதம் எடுத்து விட்டோம். அந்த வகையில் அந்த பட வரைபடத்தை அவர்கள் சரிக்க மனங்கோணாம், நீங்கள் எத்தனை முறை வேண்டுமென்றாலும் நான் அதை திருத்தி உங்களுக்கு தருகின்றேன் என்று சொன்னது உண்மையாக மறக்க முடியாது. இவ்வளவுக்கும் அப்படி ஒரு படத்தை நான் தயாரித்து வெளியிலே எடுப்பதென்றால் நான் எத்தனையோ மில்லியன் ரூபாவை நான் செலவழிக்க வேண்டி இருந்திருக்கும். ஆனால் அவர் ஒரு சதம் கூட கேட்கவில்லை. இதிலிருந்து அவருடைய அந்த இது என்றால், யாழ் நகரத்திலேயே ஒரு சிறந்த நூலகம் இருக்க வேண்டும், யாழ் நகரத்திலேயே ஒரு சிறந்த மாநகராட்சி மன்ற கட்டிடம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஏற்கனவே அங்கு ஒரு தொன்மையான கட்டிடம், மக்களை கவரக்கூடிய ஒரு கட்டிடம் இருந்தது. ஆகவே அதை விட ஒரு சிறந்த கட்டிடம் இருக்க வேண்டும். அவருடைய அந்த சிந்தனை, அவருடைய யாழ்ப்பாணம் முதன்மை பெற வேண்டும் என்ற ஒரு சிந்தனை அவர் மனதிலே இருந்ததன் அடிப்படையிலே அது செய்து தந்தார். நான் இன்றும் அதை பற்றி சிந்திக்கிறேன். ஒரு சதம் கூட அவர் அந்த படத்துக்கு அவர் கேட்கவில்லை. அவை அது மட்டுமல்ல, அவர் நான் இதே இந்த நூலக கட்டம் இருக்கும் பொழுது பல தடவை எங்களுடைய நூலக தனபால் சிங்கம் அவர்கள் அவருடன் தான் பரிமாறிக்கொண்டு அவருடன் இவர் பரிமாறிக்கொண்ட பல விடயங்களை எல்லாம் சொல்லிக்கொள்வார். உண்மையாக இந்த நூலகத்தின் வளர்ச்சியிலே அவர் காட்டிய அக்கறை மறக்க முடியாது. அது மட்டுமல்ல, இந்த நூலகத்தை நான் தொடர்ச்சியாக இந்த சேவையை வழங்க வேண்டுமாக இருந்தால் நிதி ஒரு ஒழுங்கான ஒரு நிதி அமைப்பு இருக்க வேண்டியது ஒரு அவசியமாக இருக்கிறது. உங்களை எல்லோருக்கும் தெரியும், இந்த நூலகத்தினுடைய ஒரு மாத பராமரிப்பு செலவினம் என்பது கிட்டத்தட்ட 1.5 மில்லியன். அப்போ நாம் அப்படியான ஒரு நிலையிலே நாங்கள் பல தேவைகள் எங்களுக்கு இருந்தன. உதாரணத்துக்கு நூலகத்தில் ஒரு முக்கிய விடயம், பழைய ஆவணங்களை நாங்கள் பேண வேண்டும் என்பது. பழைய அப்போ உங்களை எதுவும் தெரியும், இந்த 89ஆம் ஆண்டு நடந்த விடயம் மாதிரி நூலகம் எரிந்தால் ஆவணங்கள் அழிந்து போகாமல் இருப்பதற்கே கூடிய ஒரு மாற்று முறைகள் இங்கே கையாளப்பட்டு அந்த மேக்ரோ ஃபில்மிங் என்ற இதில் அவர் கூடிய கவனம் செலுத்தினேன். ஆகவே அவர் தன்னுடைய ஒரு நூலகம் பற்றிய ஒரு வரலாற்று நூல், ஜெஃப்னா பப்ளிக் லைப்ரரி ரைசஸ் ஃப்ரம் இட்ஸ் ஆசன்ஸ் எழின் அந்த ஆங்கில புத்தகம் இங்கே இப்போவும் இருக்கின்றது. யாரும் அதை வேண்டி நீங்கள் வாய்க்கூடியதாக இருக்கும்.